சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் அன்புள்ள ஓட்டுநர் நண்பர்களே, இது எலன் டூ டிரைவர் சேனல். நான் உங்கள் இளஞ்செழியன். இப்போ வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எனக்கு பழைய ஆரம்ப காலத்தில் நான் வெளியிட்ட டிராஃபிக் எஜுகேட் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை இப்போ முதல் முறையாக பார்க்கின்ற நண்பர், குறிப்பாக கோவையை சேர்ந்த ஒரு நண்பர் நிறைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ் மூலம் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் கேட்குற கேள்வியே அது இதில் நான் முடிஞ்சவரை ரிப்ளை பண்ண பார்க்குறேன், பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது புரியாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தொடர்பு கொண்டு உங்களோட பேசி அதை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுவேன், புரியாத பட்சத்தில். சரி, கொஞ்சம் கமெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் மற்ற நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு வீடியோக்களை பார்க்க செய்து அவர்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபெற செய்யுங்க. இப்போது குறிப்பாக அந்த கடந்த வீடியோக்களில் டிராஃபிக் எஜுகேஷன், குறிப்பாக சாலை குறியீடுகள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் வெளியிட்ட கருத்துக்கள் வந்து அவர் என்ன கேட்டிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாலையில் ஒரு வெள்ளக்கோடு விட்டு விட்டு போடுற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு அதற்குரிய பதிலை விளக்கங்களை சொல்லியிருந்தேன். அவர் அந்த நண்பர், கோவையை சார்ந்த அந்த நண்பர், தனது குடும்பத்தாருடன் ஒரு காரில் பயணம் செய்யும் பொழுது, கார் போயிட்டு இருக்கும் பொழுது எதிரில் வந்த ஒரு வாகனம் என்ன பண்ணியிருக்காரு, லைட்டை போட்டுட்டு ஓவர்டேக் பண்ணியிருக்கார். இன்னொருடைய கிராஸ் பண்ணிவிட்டு அவருடைய பாதையில் குறுக்க வந்து இவர் வந்து தன்னுடைய வாகனத்தை பெரிதும் சாலையை விட்டு கீழே இறங்க செய்திருக்கார். நாலு ஹெட்லைட்டை போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் குறிப்பிட்டிருக்காரு. அதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கேட்டிருந்தார், அதனால தான் இந்த அதுக்குரிய பதிலை கொஞ்சம் தெரியப்படுத்திட்டு கொஞ்சம் தொடரலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஹெட்லைட்டை போட்டுட்டு ஒரு வண்டியை முந்த செய்வது மிகவும் தவறான ஒரு பழக்கம். அப்படி செய்யும் பொழுது இப்படி வரக்கூடிய ஒரு வாகனம் ஒரு ஹெட்லைட்டை போட்டுட்டு இப்படி போய் வந்து இப்படி ஓவர்டேக் பண்ணும்பொழுது, இந்த வாகனம் வந்துக்கிட்டு இருக்கா அப்படி போகும்பொழுது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக ஒரு மோதல் நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? ஹெட்லைட்டை போட்டு இந்த நபர் வராரு. இப்படி வரும்பொழுது இவர் அதிகபட்சம் இடது பக்கம் ஓரம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஹெட்லைட்டை போட்டு வரும்பொழுது ஹெட்லைட் சுவிட்சை தான் நம்ம ஆன் பண்ணுறோம், இல்லைங்களா? ஆனால் இந்த வாகனத்தில் ஹெட்லைட்டு எரியுதான்னு யாராவது உறுதிப்படுத்த வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக கிடையாது. அந்த ஹெட்லைட் பல்போட ஃப்ளம்மட்டு எனி டைம் ஃபீஸ் போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹெட்லைட்டை பயன்படுத்துவதை முற்றிலும், பகலில் ஹெட்லைட்டை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு நான் சொல்லி அறிவுறுத்துறது காரணம். அப்போது எதிரில் வாகனம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். அதுதான் கொஞ்சம் பாதுகாப்பான சரியான ஒரு முறை, கொஞ்சம் மனதில் இருத்துங்க. இப்போது ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், பிரேக் டவுன், இதை பற்றியும் கேட்டிருந்தார் அந்த நண்பர். இப்போது எந்த வெஹிக்கிளும் ஹெட்லைட்டை இழுத்து விட்டால் ஏற்ற மாதிரி அவரை வண்டி நிற்கணும்னு சட்டத்தில் சொல்லலை, அப்படி ஒரு இதுவும் நடைமுறையும் கிடையாது. அவரவர்களாக மனதுக்குள்ளே ஒரு கற்பிதப்படுத்திக்கிறாங்க, தனக்குத்தானே ஒரு உருவப்படுத்திக்கிறாங்க. கண்டிப்பாக ஹெட்லைட்டை இழுத்துட்டால் ஏற்ற மாதிரி வண்டி நிற்கணும்னு எந்த சட்டத்திலையும் கிடையாது, சரிங்களா? அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. சரி, அப்போது ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் மாதிரி வாகனங்களுக்கு மட்டுமாவது ஹெட்லைட் இழுத்து விட்டால் நிற்கலாமா அப்படின்னும் அப்படியும் கிடையாது. அதனால தான், ஏன்னா ஹெட்லைட் பல்பு எனி டைம் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, எரியாமல் போக வாய்ப்பு இருக்குது, பல்பு ஃபிலமெண்ட் கொட்டி போயிடலாம், சரிங்களா? அதனால தான் அந்த ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் மாதிரி வாகனங்களுக்கு சைரன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம், முன்னுரிமை வாகனங்கள், ஒரு ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் அவங்களாம் வரும்போது ஒரு சைரனை போட்டி வந்துட்டாக்கா மற்ற வாகனங்கள் அவர்களுக்கு வழிவிட அதிகபட்சம் முயற்சி பண்ணி எவ்வளோ குயிக்காக விரைவாக அவங்களுக்கு வழிவிடாமோ அதை செய்யணும். ஏன்னா அவங்க போகிறது ஒரு உயிர் காக்கும் ஒரு பணியை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் அவங்களுக்கு சைரன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் வாகனமும் சரி, ஃபயர் சர்வீஸ் வாகனமும் சரி, சைரன் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிரேக் டவுன் வண்டிக்கு ஹெட்லைட்டை போட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். கண்டிப்பாக ஒரு பிரேக் டவுன் ஆன வண்டி சாலை தடத்திலே இயக்கக்கூடாது, சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கடந்த வீடியோக்களே ஓரளவுக்கு விஷயங்களை தெரியப்படுத்தியிருப்பேன். இந்த 304A, 304B அப்படிலாம் சொல்லியிருப்பேன். 304Aங்கிறது வாகனத்தில் ஏற்படைய ஒரு தற்செயலான ஒரு உயிர் சேத விபத்து, ஃபேட்டல் ஆக்சிடென்ட். அதில் பதிவு செய்கிற ஐபிசி செக்ஷன் தான் 304A. 304B அப்படிங்கிறது
தன்னுடைய வாகனத்தில் இருக்கும் குறை இருக்குன்னு தெரிந்தே விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சே ஒரு வண்டியை ஓட்டு போய் விபத்துக்குள்ளாகிறார் இல்லைங்களா, அவர் மீது பதிவு செய்யப்படும் வழக்கு 304B நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அதனால ஒரு பிரேடன் ஆன வண்டியை ஹெட்லைட்டை போட்டு நம்ம போகலாமா? கண்டிப்பா அப்படி ஒரு தவறு செய்யக்கூடாது சரிங்களா. ஹெட்லைட்டை போட்டு போனா மத்தெல்லாம் ஒதுக்கிடுவாங்க நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஹெட்லைட் எரியுதான்றத கண்டிப்பா நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அதனால சப்போஸ் நீங்க சொல்றது பிரேடன் ஆன வெஹிக்கிளா இருந்து ஒரு வாகனம் அப்படி நிக்குதுனாக்கா இந்த வாகனத்துல என்ன செய்வாங்க, இந்த நாலு மூலையில நாலு லைட் இருக்கு இல்லைங்களா, நாலு மூலையில நாலு லைட் இருக்கும், அதை வந்து அசாடுவஸ் லைட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அசாடுவஸ் சுவிட்சை இழுத்துட்டோம்னாக்கா நாலு கார்னர் லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும், அந்த வாகனம் பிரேடன் ஆகி தட முடக்கம் ஏற்பட்டு சாலை நின்றுட்டு இருக்கு அப்படின்னு மற்றவங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக. அது நிக்கிற வாகனங்கள் தான் அசாடுவஸ் சுவிட்ச். கொஞ்சம் தெளிவடைங்க. அசாடுவஸ் லைட் ஒரு வாகனம் பிரேடன் ஆகி நிற்கிதுனாக்கா அப்போ ஹசார்டஸ் லைட்டை போட்டு நின்றுட்டு இருக்கலாம், ஆனால் ஹெட்லைட்டை இழுத்து விட்டு போகலாமான்றது எந்த விதத்துலையும் ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய கேளுங்க, அதுக்குரிய பதிலை முடிஞ்சவரையும் தெரியப்படுத்த முயற்சி பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம கடந்த வீடியோக்கில் நான் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து வாகனத்தை பற்றிய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு சிஸ்டம் வரியாக சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பித்து நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது என்ஜின், அடுத்தது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், பிரேக், டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே என்ன அடங்கியிருக்குன்னா கிளட்சு, கியர் பாக்ஸு, ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு, பினியன், க்ரௌண்ட் வீல் இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஆக்சில் ஷாஃப்ட்டு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை வரும். அப்புறம் ஆக்சில்ஸு, சஸ்பென்ஷன், சேசிஸ், பிரேக் சிஸ்டம், ஸ்டேரிங் சிஸ்டம், இது மாதிரி சிஸ்டத்தினுடைய தலைப்பு மட்டும் கொடுத்துருந்தேன் இல்லையா. அதில் சற்று கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ளேயும் போவோம். அந்த சிஸ்டத்தினுடைய உட்பிரிவுகளை அடுத்தது ஒன்று ஒன்றா பார்க்கலாம், உட்பிரிவுகளோடு பார்க்கலாம். இப்போ என்ஜின்றது என்ன பர்பஸ் இருக்குது? சக்தியை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு என்ஜின். அதுக்குள்ளே தான் சப்செக்ஷன், சப்சிஸ்டம் தான் என்னதுங்க நம்ம ஏர் இன்டேக் சிஸ்டம், ஃபியூயல் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம், லூப்ரிகன் சிஸ்டம்ன்றது அந்த இன்ஜினுக்குள்ளே வர ஃபர்தர் உட்பிரிவுகள். சரி, நம்ம ஒன்று ஒன்று பற்றி கொஞ்சம் அதிகபட்சம் டீட்டெயிலாக ஒரு ஓட்டுநருக்கு எந்த அளவுக்கு அதிகபட்சம் புரிஞ்சிக்கலாமோ அந்த அளவுக்கு நான் எளிமைப்படுத்தி சொல்ல முயற்சி பண்ணுறேன். கிளட்சினுடைய வேலை என்ன, எதுனுடைய வேலை என்னன்றதை ஒரு மேலோட்டமாக சொல்கிறதுக்காக தான் இதை நான் ஆரம்பிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கிளட்சினுடைய வேலை என்ன, என்ஜினில் உருவாகிற சக்தியை பின்பக்க டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கு இணைப்பை கொடுக்கவும் இணைப்பை துண்டிக்கவும் பயன்படுகின்ற ஒரு அமைப்பு தான் கிளட்ச். எஞ்சில் உருவாகிற சக்தியை கடத்துவதற்கும் துண்டிப்பதற்கும், இணைப்பை கொடுக்கறதுக்கும் இணைப்பை கட் பண்ணுறதுக்கும் இதுக்காக ஒரு அமைப்பு தான் கிளட்ச். இணைப்பை ஏன் கட் பண்ணணும், இணைப்பு எப்பயுமே இருக்கணும், தேவைப்பட்டால் இணைப்பை கட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கியர் மாற்றுறோம், அப்போ கியர் மாற்றும்போது ஒரு கியர்லேருந்து அடுத்த கியர் மாற்றும்போது தொடர்ந்து இணைப்பு இருந்துகிட்டே இருந்தால் அடுத்த ஒரு கியர்லேருந்து அடுத்த கியர் சேஞ்ச் பண்ண முடியாதுங்களா, அப்போ துண்டிக்கிறோம். அது போல் தேவைக்கேற்ப செய்கிற ஒரு காரியம் கிளட்சி. அப்போ கிளட்சிங்கிறது என்ஜினுடைய சக்தியை பின்பக்கம் டிரான்ஸ்மிஷன் பின்பக்கம்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கு கடத்துவதற்கும் துண்டிப்பதற்குமான ஒரு அமைப்பு கிளட்சி. அடுத்து கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாக எல்லாருமே வேகத்தை கூட்ட அப்படி தான் சொல்லுவோம். வேகத்தை கூட்டுறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஆக்சிடென்ட் கொடுத்தாலே வேகம், என்ஜின் ஆர்பிஎம் கூடனாலே வேகம் கூடலாமே இல்லைங்களா. அப்போது கியர் பாக்ஸை பொறுத்தவரையும் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற கண்ணோட்டம் எந்த ரூட்டில் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்ஜினில் உருவாகிற சக்தியை வாகனத்தை நகரத்தை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த சாதாரணமாக கிடைக்கிற சக்தியை அந்த என்ஜினுடைய சுழலும் சக்தியை பின்பக்கம் கடத்தும் பொழுது அந்த கியர் பாக்ஸ் சாதனத்தினுடைய லோகியர் போகும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த என்ஜின் ஆர்பிஎத்தை பின்பக்கம் போக வேண்டிய ஆர்பிஎ சுழலும் சக்தியை குறைத்து அந்த இழுவிசையை அதிகப்படுத்துது. அதை பற்றி அந்த கியர் பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். அதாவது நான் எந்த அர்த்தத்தில் சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, டார்க்குன்றது தான் இழுவிசை, ஸ்பீடுக்கும் டார்க்குக்கும் நேர் எதிராக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது ஸ்பீடை சுழலும் வேகத்தை குறைத்து டார்க்கை இழுவிசையை அதிகப்படுத்துகிறோம் தேவைக்கேற்ப. இதுதான் முக்கியம், வண்டியினுடைய இழுவிசையை அதிகரிக்க குறைக்க. இந்த சென்ஸில் சொன்னோம்னா இன்னும் அர்த்தம் பொருத்தமாக இருக்கும் கியர் பாக்ஸினுடைய வேலை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரூட்டில் சொல்கிறோம். சரி, அதாவது கியர் பாக்ஸினுடைய ஃபஸ்ட்டு கியர் நம்ம போட்டோம்னா அதிகபட்சம் இழுவிசை இருக்கும்,
ஸ்பீடுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா. ரெண்டாவது கியரில் டார்க் இன்னும் கொஞ்சம் குறையும், ஸ்பீடு கூடும். எந்த இடத்துக்கு எது தேவை அப்படின்னு பண்ணுறது தான். அப்போது நம்மளுடைய மெயின் நோக்கம் இழுவிசை அதிகரிப்பது, இழுவிசை குறைப்பது. கியர் பாக்ஸ் ப்ரொபல்லர் ஷாஃப்ட்டுங்கிறது அந்த கியர் பாக்ஸில் வரக்கூடிய சக்தியை பின்பக்கம் கியர் பாக்ஸில் கடத்தி ரியர் ஆக்சில் கொண்டு போகுது இல்லைங்களா, பினியன் கிரவுண்ட் வீல். அந்த நேராக வரக்கூடிய சுழலும் சக்தியை பின்பக்கம் அந்த கிரவுன் கேரியர் அசம்பிளி, அதில் தான் பினியன் கிரவுன் வீல் இருக்கு, அதுக்கு கடத்துறதுக்காக ஒரு இணைப்பு சாதனம் தான் ப்ரொபல்லர் ஷாஃப்ட். அதுக்குள்ள கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த ஸ்லிப் ஜாயின்ட்லாம் சொல்றது கொஞ்சம் கூடுதலாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, அது ப்ரொபல்லர் ஷாஃப்ட். ப்ரொபல்லர் ஷாஃப்டில் சக்தியை கடத்துவது, கடத்தி கிரவுன் கேரியர் கொண்டு போகுது. கிரவுன் கேரியரில் பினியன் கிரவுன் வீல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பினியன் கிரவுன் வீல் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேராக எஞ்சிலேருந்து வரக்கூடிய சக்தியை இரண்டு பக்கமும் திருப்புது, 90 டிகிரி ஆங்கிளில் திருப்புறது. அதுதான் அந்த பினியன் கிரவுன் வீல். இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பினியன்கிறது இப்படி இருக்குன்னு வச்சிங்க. பினியன் இதில், இதுதான் ப்ரொபல்லர் ஷாஃப்ட், இதில் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பினியன் அமைப்பு ஒரு கிரவுன் வீலோட சேர்ந்து இணைச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, கிரவுன் வீல்ன்றது இப்படி இருக்கும். இப்படி இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த சக்தி இந்த பக்கம் டைரக்ஷன்ல ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய சுழலும் சக்தியை இரண்டு பக்கமும் திருப்புது, 90 டிகிரி ஆங்கிள். இது ஆக்சல் ஷாஃப்ட், ரெண்டு பக்கமும் போறது. அப்போ அந்த 90 டிகிரி ஆங்கிள்ல திருப்ப செய்யறது, அதுதான் அந்த கிரவுன் கேரியர் அசம்பிளி மாற்றுது. இந்த டைரக்ஷனை நேராக வரக்கூடிய விஷய இரண்டு பக்கமும் திருப்பி கொடுக்குது ஆக்சிஸ் ஷாஃப்ட்டுக்கு, அது கிரவுன் கேரியர் அசம்பிளி. டிஃபரன்ஷியல், டிஃபரன்ஷியலுடைய வேலை கொஞ்சம் வேற. அது டிஃபரன்ஷியல்ன்றது ஒரு வாகனத்தை திருப்பும் பொழுது அந்த பின்பக்க சக்கரங்கள் தரையில் தேய்ச்சிக்கிட்டே திரும்பக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரு சேதமடையாமல் இருக்க செய்வதற்கான ஒரு அமைப்பு டிஃபரன்ஷியல். அதை பற்றி அந்த டிஃபரன்ஷியல் வரும்போது நான் தெளிவாக சரியாக உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீடை எப்படி கொடுக்குது, அந்த சன் கியர் ஸ்டார் கியர்லாம் என்ன நடக்குது அப்படின்றத அதில் டிஃபரன்ஷியலில் கூடுதலாக சொல்கிறேன். இந்த டிஃபரன்ஷியல்ங்கிறது ஒரு திருப்பங்கள், இடதுபுற திருப்பமோ வலதுபுற திருப்பமோ திருப்பும் பொழுது அந்த உள் சக்கரம் கடக்கும் தூரமும் வெளி சக்கரம் கடக்கும் தூரமும் உள்ள வித்தியாசம்லாம் கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் வரும்போது நான் சொல்கிறேன். அப்போ உள்புற சக்கரை கடக்கிற தூரத்தை விட வெளிப்புற சக்கரை அதிக தூரம் கடக்க செய்யணும். ரெண்டும் ஒரே மாதிரி போனால் சக்கரை தேய்ச்சிக்கிட்டே போகும், இன்னர் வீல், உள் பக்கம் இருக்கிற சக்கரம். அந்த அப்போ உள்புற சக்கரத்தினுடைய வேகத்தை குறைக்கணும், வெளி சக்கரத்தினுடைய வேகத்தை கூட்டணும். அப்போ தான் அந்த டயர் சேதமடையாமல் அந்த ஒரு வளைவை, இடது வளைவோ வலது புறையோ புற வளைவையோ சரியாக நம்ம கடக்கலாம். அந்த வேலையை செய்ய வைக்கிறது டிஃபரன்ஷியல், டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீடு கொடுக்க செய்யறதுக்கான ஒரு அமைப்பு. இந்த சன் கியர் ஸ்டார் கியர்னு சொல்லுவாங்க, அல்லது பிளானட்டரி கியர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அது அந்த கிரவுன் வீலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சரிங்களா. அதை பற்றி அந்த சப்ஜெக்ட், அந்த சிஸ்டம் வரும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் நான் சொன்னேன், கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் ஆக்சில அந்த சேசிஸ்ன்ற அடிச்சட்டத்தோடு ஒரு பொருத்துவதற்கான அதிர்வுகளை, சாலையில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள்லாம் அந்த டயர் மூலமாக நமக்கு உள்ள அடிச்சட்டத்துக்கு மேலே இருக்கிற சீட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கோ பொருட்களுக்கோ சேதம் அடையாமல் இருப்பதற்கு ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த சஸ்பென்ஷன் தொங்குகின்ற ஒரு இணைப்பை உருவாக்குகிற சிஸ்டத்துக்கு பேர், அமைப்புக்கு பேர் தான் சஸ்பென்ஷன் சிஸ்டம். சரி, அடுத்து ஸ்டீரிங்ன்றது தான் நமக்கு தேவைப்பட்ட இடத்திற்கு இடதுபுறமோ வலதுபுறமோ திருப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிரேக்குன்றது வாகனத்தை, இயக்கத்தை தடை செய்யறதுக்கும் நிறுத்துவதற்குமான ஒரு அமைப்பு. அதில் பிரேக்கில் மெக்கானிக்கல், ஹைட்ராலிக், ஏர் பிரேக் இப்படி இருக்குது. அடுத்தது ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக் கூட இருக்குது. இதெல்லாம் பற்றி அந்த பிரேக் சிஸ்டம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக கூடுதலாக பார்க்கலாம். இப்போ பிரேக்கினுடைய வேலை என்னன்னு கேட்டால், வாகனத்தை நிறுத்தலாம்னு சொல்கிறது ஒரு பக்கம், இன்னொரு விதத்தில் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, பிரேக்குன்ற ஒரு அமைப்பே இல்லாமல் தான் வாகனம் வேகம் போக முடியுமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள், வேகம் போகணுன்றதே தோணாது. இப்போ பிரேக்ன்றது ஒன்று இருக்கிறனால தான் நம்ம வாகனத்தை வேகத்தை கூட்டி போக முடியுது. ஏன்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியும், பிரேக் செஞ்சால் வண்டியை நிறுத்திக்கலாம் பாதுகாப்பாக அப்படின்ற ஒரு மன ஒரு முடிவெடுக்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் இந்த சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு
விளக்கம் கொடுத்துருக்குற. அடுத்து நம்ம அந்த இன்ஜினை பத்தி கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நான் பேசிய கருத்துக்கள்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மாறுபாடான ஒரு விஷயம் இருக்குதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சந்தேகங்களை கொஞ்சம் கமெண்ட்ஸில் நிறைய கொஞ்சம் கேளுங்க. மற்ற நண்பர்களையும் பார்க்க செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் இளஞ்சி.